Hello viewers, welcome to our channel Temple Vlogs with Priya Kumar. இன்று நாம் 63 நாயன்மார்களில் ஆறாவதாக பார்க்கவிருப்பது அமர்நீதி நாயனாரை பற்றிதான். திருத்தொண்ட தொகையில் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று சுந்தரர் இவரை மிகவும் புகழ்ந்து பாடுகிறார். இவருடைய பூஜைக்குரிய நாள் ஆணி பூரம். சோழ நாட்டில் பழையாறை நகரில் உள்ள வணிகர் குலத்தில் தோன்றியவர்தான் அமர்நீதியார். பொன், வைரம், முத்து முதலியவைகளை வணிகம் செய்து மிகவும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். இவர் சிவனடியார்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து கோவணமும் கொடுத்து வந்து இருந்தார். திருநெல்லூரில் மடம் அமைத்து வரும் சிவனடியார்களுக்கு அமுது படைத்து மிகவும் தொண்டாற்றி வந்தார். சிவபெருமான் அமர்நீதியாரின் பெருமையை உலகிற்கு உணர்த்த நினைத்தார். ஒரு பிரம்மச்சாரி சிவனடியாராக அவர் வேடம் பூண்டு திருநெல்லூரில் இருக்கும் மடத்திற்கு வந்திருந்தார். வந்த அடியவரை அமர்நீதியார் வரவேற்று உணவு உண்ண அழைத்து அவரை உபசரித்தார். அடியவர் தாம் காவிரியில் நீராடிவிட்டு வருவதாகவும் தான் வைத்திருக்கும் இந்த உலர்ந்த கோவணத்தை பத்திரமாக பாதுகாக்கும்படி கூறிவிட்டு சென்றார். நீராடச் சென்ற அடியவர் மழையில் நனைந்து வந்தார். வந்த அடியவர் அவருடைய கோவணத்தை திரும்பி கேட்டார். அமர்நீதியார் தான் வைத்திருந்த இடத்தில் கோவணம் காணாமல் போக அவர் மிகவும் திகைத்து போனார். அவர் தன்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுமாறு கூறி புது கோவணத்தை தருகிறேன் என்று கூறுகிறார். வந்த அடியவர், புதிய கோவணத்தை அடியார்களுக்கு கொடுக்கும் பழக்கம் வைத்திருக்கும் நீங்கள் என்னுடைய கோவணத்தை மறந்தீர்களே, என்ன உமது பக்தி என்று மிகவும் வெகுண்டார். அமர்நீதியார் தான் செய்த பிழையை பொறுத்து கொள்ளுமாறும் அதற்கு ஈடு இணையாக பொன் பொருள் எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கூறுகிறார். அடியார் தான் கொடுத்த கோவணத்திற்கு இணையான கோவணம் மற்றொன்று தன்னிடம் இருப்பதாகவும் அதற்கு ஈடாக அதன் எடைக்கு நிகராக ஆடை தருமாறும் மற்றொரு கோவணத்தை கொடுக்கிறார். அடியார் மகிழ்ந்து ஒரு தராசில் அடியவரின் கோவணத்தை வைத்து மற்ற தட்டில் பல கோவணங்களை வைக்கிறார். ஆனால் அது ஈடாகவில்லை. பட்டு ஆடைகள் பலவும் வைக்கிறார். பொன், மணி, வைரங்கள் என பலவும் வைத்தும் தட்டு நேராகவில்லை. தாமும் தம் மனைவியும் மகனும் ஏற அடியவரிடம் இசைவு பெற்று தராசினை வலம் வந்து, நாங்கள் சிவத்தொண்டினை பிழையறச் செய்து வந்தது உண்மையெனில் தட்டு நேராக வேண்டும் என நல்லூர் பெருமானை வணங்கி ஐந்தெழுத்தினை ஓதி தட்டில் ஏறுகிறார். அப்பொழுது இரு தட்டுகளும் சமமாக ஆயின. அப்பொழுது இறைவன் உமையுடன் காட்சி தந்து அருள தராசே விமானமாக மாறி மூவரையும் பெருமானோடு சிவலோகம் கொண்டு சேர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நாயன்மாரின் வரலாறிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.